என்னோடய பேர் ஜூலியன் கரிகாலன். நான் லவ் அண்ட் லவ் ஒன்லின்ற மூவியோட ரைட்டர், ப்ரொடியூசர் அண்ட் டைரக்டர் அஸ் வெல் அஸ் த எடிட்டர். லவ் அண்ட் லவ் ஒன்லி இஸ் அ க்ராஸ் கல்ச்சுரல் ரொமான்டிக் ட்ராமா. இட்ஸ் அ ஃபுல் ஃபீச்சர் லென்த் இங்கிலீஷ் மூவி அண்ட் இட்ஸ் அ லவ் ஸ்டோரி பிட்வீன் அன் இண்டியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அண்ட் ஒர்க்கிங் கிளாஸ் ஆஸ்திரேலியன் கேர்ள் அண்ட் இட்ஸ் செட் இன் சிட்னி அண்ட் த ஃபில்ம் வாஸ் கம்ப்ளீட்லி ஷார்ட் இன் சிட்னி. லவ் அண்ட் லவ் ஒன்லிங்கிறது ஒரு க்ராஸ் கல்ச்சுரல் ரொமான்டிக் ட்ராமா. இது ஒரு இந்தியாவிலிருந்து போகிற ஒரு மாணவனுக்கும் அங்கே இருக்கும் ஒரு வெள்ளைக்கார பெண்மணிக்கும் உள்ள ஒரு காதல் கதை. முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் உள்ள ஒரு படம் இது. நம் இசைஞானி இளையராஜா அவர்கள் இதுக்கு பாடல்கள் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அது பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் அவர் ஒரு இங்கிலீஷ் ஃபிலிம்க்கு சாங்ஸ் பண்ணது. பொண்ணோட கேரக்டர் பாடுறது அது ஒரு ஆஸ்திரேலியன் கேர்ளுங்கிறதுனால ஒரு ஆஸ்திரேலியன் வாய்ஸ் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சார் ஃபீல் பண்ணார். ஸோ ட்ராக்கை எடுத்துகிட்டு போயிட்டு நான் அங்கே அதுக்கு அட்வர்டைஸ் பண்ணி ஒரு ஃபியூ கேர்ள்ஸை சூஸ் பண்ணி அதில் இந்த வாய்ஸ் அனுப்புனேன். சாருக்கு அது பிடிச்சிருந்தது. ஸோ இந்த பொண்ணை வச்சு பாடிடுங்க அப்படின்னு சொன்னார். ஸோ அது அங்கே ரெக்கார்ட் பண்ணி சிட்னியில் அடிலைடில் ரெக்கார்ட் பண்ணி சிட்னியில் மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணது. நீங்கள் அந்த கிளிப்ஸ் பார்த்துருப்பீங்க. அந்த பொண்ணு பேசும்போது அது கேமராவை பார்க்காது, வேறு எங்கெங்கேயோ பார்த்துட்ருக்கோம். அதுக்கான ரீசன் என்னென்னா, இப்போ குற்றமே தண்டனைன்னு ஒரு படம் வந்தது. அதில் வித்தார்த் அவர்களுக்கு ஒரு ரெட்டினைட்டஸ் பிக்மெண்டோசான்னு ஒரு குறை இருக்கும், டனல் விஷன். அந்த ரேச்சல் ஏக்காருக்கும் அதே தான். அவங்களுக்கு இப்போ கண் பார்வை ரொம்ப குறைவு, அது குறைஞ்சிட்டே போகுது. பட் ராஜா சாருக்கு அது தெரியாது. நான் அவருக்கு வாய்ஸ் மட்டும்தான் அனுப்புனேன். இப்போ வரைக்கும் அதை பற்றிலாம் சொல்லலை. அவர் கேட்டது வாய்ஸு. ஸோ வாய்ஸ் அனுப்புனேன். ஹி வாஸ் ஹாப்பி வித் இட். ஸோ ஷீ இஸ் த சிங்கர். ப்ரீ ரெக்கார்டிங்கெல்லாம் ஒரு 5 நாள் ஆச்சு, கம்போசிங் எல்லாம் சேர்த்து. அதுக்கு நான் வெயிட் பண்ண டைம் கூட, பட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரோ அதுலேருந்து 5 நாளில் ப்ரீ ரெக்கார்டிங் முடிச்சிட்டாரு. பிரசாத் ஸ்டுடியோ இங்கே தான், சென்னை. ஆர்டிஸ்ட் எப்படி செலக்ட் பண்ணேங்கிறது வந்து, இந்த ரோலுக்கு நான் எல்லா ரோலுக்குமே அட்வர்டைஸ் பண்ணியிருந்தேன். ஆஸ்திரேலியாவில் ஒரு வெப்சைட் இருக்குது ஃபார் ஆக்டர்ஸ். ஸோ அதில் நான் இந்த ரோல்ஸ் கால் தேவைன்னு பண்ணேன். அவங்க எல்லோரும் அப்ளை பண்ணாங்க. அதில் அந்த கேர்ள் ரோலுக்கு தான் நிறைய அப்ளிகேஷன்ஸ் வந்தது, பிகாஸ் ஆஸ்திரேலியா, ஆஸ்திரேலியன் கேர்ள் அப்படின்னும் போது. பட் அது ஆல்மோஸ்ட் ஒரு 150 அப்ளிகேஷன்ஸ் அந்த ஒரு ரோலுக்கு வந்தது. பட் இந்த பொண்ணு அந்த எந்த அப்ளிகேஷன்லேயும் கிடையாது. ஏன்னா நான் அட்வர்டைஸ் பண்ணது ஆக்டர்ஸ்க்கு. இந்த பொண்ணு ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா அப்படின்ற லிஸ்ட்டில், நம்ம இங்கே துணை நடிகைன்னு சொல்லுவோம், அந்த லிஸ்ட்டில் இருந்த ஒரு பொண்ணு. அந்த 150 அப்ளிகேஷன்ஸ் எனக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லைன்னு நான் எக்ஸ்ட்ராஸ் லிஸ்ட்டில் தேடி நான் போய் இந்த பொண்ணை கேட்டேன், நீ நடிக்கிறியா அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி சூஸ் பண்ணோம். ரோஹித் இதுக்கு முன்னாடி தெலுங்கில் ஒரு படம் பண்ணியிருக்காரு, என்ஆர்ஐன்னு. தமிழ்லேயும் ஒரு சின்ன ரோல் பண்ணியிருக்காரு, செல்வராகவன் அவர்களுடைய 2 உலகம் படத்தில் ஒரு சின்ன ரோல். அனுஷ்காவுடைய ஃபியான்சின்னு வருவார், அது இவர் தான். அதில் ரெக்கக்னைஸ் ஆகிருக்க மாட்டார், பட் தட்ஸ் ஹேம். 2 hours and 11 minutes, ஸோ இட்ஸ் அ ஃபீச்சர் லென்த் ஃபிலிம். ரிலீஸ் இது இட் வாஸ் மென்ட் ஃபார் ஆன்லைன் ரிலீஸ். ஸோ அதை வந்து பெய்ட் ஆன்லைன் ரிலீஸாக பண்ண போகிறேன் அப்படின்னு தான் ஃபஸ்ட் டைம் ராஜா சாரை மீட் பண்ணுறப்பையும் சொல்லியிருந்தேன். ஸோ ஹி வாஸ் ஹாப்பி அபவுட் இட். ஸோ வேறு வேறு சேனல்ஸில், வேறு வேறு பிளாட்ஃபார்ம்ஸில் இது ரிலீஸ் ஆகும். பட் எனக்கு தெரிஞ்சது மெயின் பிளாட்ஃபார்ம் இஸ் கோயிங் டு பி யூடியூப். ஏன்னா இந்தியாவில் யூடியூபோட ரீச் இஸ் எனார்மஸ். ஸோ ஜுவி டிஜிட்டல் கோ அப்படின்னு ஒரு சேனல், அதில் நான் ஓப்பன் பண்ணி அதில் ரிலீஸ் பண்ணுறேன். யூ கேன் பை ஆர் ரெண்ட். ஸோ அது 2 or 3 steps. ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்க யார் வேணாலும் ஈஸியாக அந்த யூடியூப் லிங்கை கிளிக் பண்ணால் உங்களுக்கு ஆப்ஷன் கிடைக்கும். க்ரெடிட் கார்டு, டெபிட் கார்டு, பேங்க் அக்கௌண்ட்ஸ் வச்சு இட்ஸ் டிஜிட்டல் இந்தியா. ஸோ யூ டோன்ட் நீட் கேஷ் டு வாட்ச் திஸ் மூவி. இட் கேன் பி டன். ரெண்ட் அப்படின்னும் போது யூ கேன் watch it for 72 hours. There's no limit in number of times. எவ்வளோ தடவை வேணாலும் அதை பார்க்கலாம். பை ஆப்ஷன் வந்து உங்கள் அக்கௌண்ட்லேயே அது எப்போவுமே இருக்கும். ஸோ யூ கேன் ஸ்ட்ரீம் இட் வென் எவர் யூ வாண்ட் வென் யூ கோ இன் டு யுவர் அக்கௌண்ட். ஸோ அந்த மெத்தடில் தான் இது இந்தியாவுக்கு நான் ப்ரமோட் பண்ணுறதா இருக்கேன். பட் ஸ்டில் யூடியூப் பெய்ட் மூவிஸ் அப்படிங்கிறது சில நாடுகளில் கிடையாது. மெயின் நாடுகளாக இந்தியாவில் உண்டு, யூஎஸ்ஏ, யூகே, ஆஸ்திரேலியா, கனடா இங்கே உண்டு. பட் மிடில் ஈஸ்ட்டில் கிடையாது, சிங்கப்பூர், மலேசியாவில் கிடையாது. ஸோ அவங்களுக்கு வைமியோ ஆன் டிமாண்டுங்கிற பிளாட்ஃபார்ம்லையும் விஹெச்எக்ஸ்ன்ற பிளாட்ஃபார்ம்லையும் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ
யூடியூப்பில் உள்ள அட்வான்டேஜ் அந்தந்த லோக்கல் கரன்சியில் பே பண்ண முடியும் அந்த லோக்கல் அக்கௌண்ட்ஸை வச்சு. வைமியோவில் லோக்கல் அக்கௌண்ட்ஸை வச்சு பே பண்ண முடியும், பட் இட் வில் பி இன் யூஎஸ் டாலர்ஸ், பட் இட் பி த சேம் ப்ரைஸ், ஜஸ்ட் அ கன்வர்ஷன். ஸோ அதுவே எல்லோரையும் கவர் பண்ணிடும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ ஆஃப்டர் ராஜாசாஸ் இன்வால்மெண்ட் இந்த மூவி, என்னோடய டிராஃபிக் 80-90% ராஜாசா ஃபேன்ஸ் தான். ஸோ அவங்க எல்லோரையும் கவர் பண்ணுறதுக்கு ஐ திங்க் திஸ் வுட் பி த பெஸ்ட் பிளாட்ஃபார்ம். சென்னையில் ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஐடியா நடுவில் வந்தது, ஏர்லியாக கிடையாது. பட் படம் இது பண்ணிட்டு ஃபெஸ்டிவல்ஸ்லாம் போடும்போது அங்கே பார்த்துட்டு அட்லீஸ்ட் ஒரு வீக்கெண்டாவது சென்னையில் நீங்கள் ரிலீஸ் பண்ணலாமே அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நான் இங்கே ஒரு பெரிய டிஸ்ட்ரிபியூட்டர் அவர்களையும் கான்டாக்ட் பண்ணேன், அவரும் பண்ணித்தரேன்னு சொன்னார். சொன்ன உடனே நான் ராஜா சாருக்கு கால் பண்ணேன், இப்படி தியேட்டரில் போடலான்னு இருக்கேன் போது அவர் என்கிட்ட கேட்டது, நீ முதல்ல என்னை பார்த்தப்ப என்ன சொன்ன, இல்லை நான் ஆன்லைனில் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போகிறேன்னு சொன்னேன். அப்போ நீ ஒரு இனோவேட்டர்னு நினச்சி நான் உனக்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணேன், அப்புறம் நீ பேக் ஆகிற, மற்றவங்க சொல்கிறத கேட்காத, நீ என்ன நினச்சியோ அதை செய், அதுக்காக தான் நான் சப்போர்ட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி. ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் அவரை இம்ப்ரெஸ் பண்ணது எது, இந்த டிஸ்ட்ரிபியூஷன் பிளான் இஸ் ஒன் ஆஃப் தேட்டுன்னு. ஸோ அப்போ நான் சொன்னேன், இனி நான் யோசிக்க மாட்டேன், தேட்டரில் கிடையாது. ஆஸ்திரேலியாவில் மட்டும் நான் தேட்டரில் ஒரு சின்ன லிமிட்டட் ரிலீஸ் பண்ணேன். ஸோ இந்தியாவில் தேட்டர் கொண்டு வரதில்லை, நான் பிளான் பண்ணபடியே செய்கிறேன், செஞ்சுட்டு அந்த டெக்னாலஜியெல்லாம் ரெடி ஆனோடனே உங்களை வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை செஞ்சேன். அப்போ அவர்கிட்ட நான் கேட்ட ஒன்று, ஆன்லைனில் பண்ணுறதுன்னா அதுக்கு முன்னாடி நான் ட்ரையல் பார்க்குறதுக்காக எனக்கு சவுண்ட் ட்ராக்கை என்கிட்ட கொடுத்துருங்க, அதை நானே ரிலீஸ் பண்ணுறேன் இதே சேனலில் அப்படின்னு. ஸோ ஹி செட் கோ அஹெட், அதை நீ பண்ணிடு, பிகாஸ் அது எக்ஸ்பெரிமெண்டலாக இருக்கும் அப்படின்போது யாருக்கு ரீச் ஆகுது, எந்தெந்த மெத்தட்ஸ் ஒர்க் ஆகுது, எங்கெங்கேருந்து டிராஃபிக் வருது, இதெல்லாம் பார்க்க எனக்கு அந்த சவுண்ட் ட்ராக் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதை வச்சு நான் ஐம் கோயிங் அஹெட் வித் ஆன்லைன் ரிலீஸ். இந்தியன் மணிக்கு இட் வில் பி டெஃபினெட்லி 2 digits, இட் வோன்ட் பி மோர் தென் 100, இட் வில் பி லெஸ் தென் தேட், மேபி அரவுண்ட் 75. இந்த ஃப்ரைடே நவம்பர் 18th லான்ச் பண்ணிடலாம் அப்படின்னு நான் பிளான் பண்ணியிருக்கேன். இந்த டெக்னாலஜி இஸ் ரெடி, இட்ஸ் ஜஸ்ட் வெயிட்டிங் ஃபார் அ கிளிக். என்னோடய பேர் ஜூலியன் கரிகாலன். நான் லவ் அண்ட் லவ் அன்லிங்கிற ஆங்கில படத்தை எழுதி இயக்கியிருக்கேன். இது இசைஞானி இளையராஜா அவர்கள் ஆங்கிலத்தில் முதன்முதலில் பாடல் போட்ட ஆங்கில திரைப்படம். இது ஒரு கிராஸ் கல்ச்சுரல் லவ் ஸ்டோரி, ஒரு இந்தியன் இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட்டுக்கும் ஒரு ஆஸ்திரேலியன் கேர்ளுக்கும் இடையே உள்ள ஒரு காதல் கதை, ஆஸ்திரேலியாவில் நடக்கக்கூடிய கதை. உங்களுக்கு நான் சிட்னிலே எடுத்த படம் இது. இது ஒரு ஃபீச்சர் லென்த் ஃபில்ம், இட்ஸ் 2 hours and 11 minutes, அண்ட் இட்ஸ் மென்ட் ஃபார் அன் ஆன்லைன் ரிலீஸ், அ பெய்ட் ட்ரான்சாக்ஷன் வீடியோ ஆன் டிமாண்டுன்னு சொல்லுவோம். அந்த முறையில் ஆன்லைனில் லான்ச் பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி எடுத்த படம். ஆன்லைனில் லான்ச் பண்ண போகிறேன்னு முதல்ல ராஜா சாரை பார்த்தப்போ சொன்னேன். ஸோ அவங்களுடைய முழு சப்போர்ட்டோடு ஆன்லைனில் இன்னோவேட்டிவாக நீ பண்ணுற, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ராஜா சார் ஒர்க் பண்ணி கொடுத்த ஒரு திரைப்படம் இது. இட்ஸ் ஆல் பிகாஸ் ஆஃப் ஹிம். இந்த படத்துக்கு ஒரு ஆன்லைன் ரீச் கிடைச்சதுக்கு ரீசன் முழுக்க முழுக்க ராஜா சாருடைய பெயரும் அவருடைய இசையும் மட்டும்தான். ஸோ இட் இஸ் ஹிஸ் ஃபில், என் படம்ன்றதை விட நடிச்சிருக்கிறது புதுமுகங்கள் தான். ரோஹித் காலியா அப்படிங்கிறவர் அந்த மெயில் லீட் பண்ணியிருக்காரு. ஜார்ஜியா நிக்கலஸ் அப்படிங்கிற பொண்ணு ஃபீமேல் லீட் பண்ணியிருக்கு. க்ரூன்னு சொல்லணும்னா மினிமல் க்ரூ தான், ஒரு 5-6 பேர் வச்சு போக, ஒரு மினிமம் 10 பேருக்கு மேலே எப்பயும் வச்சுக்கிறது இல்லைங்கிற ஒரு மெத்தடாலஜியில் தான் படத்தை ஸ்டார்ட் பண்ணோம். அந்த 10 பேரில் நான், என் மனைவி, அம்மா, தங்கை இவங்களும் உண்டு. ஸோ எக்ஸ்டர்னல் க்ரூங்கிறது ஒரு 5-6 பேர் மட்டுமே. அப்படி வீக்கெண்ட் தான் நாங்கள் ஷூட்டும் பண்ணுவோம், ஏன்னா எல்லாருக்குமே வீக் டேஸில் அங்கே ஒர்க் உண்டு. ஸோ சாட்டர்டே காலையில் ஆரம்பித்தோன்னா சண்டே நைட் வரைக்கும் போகும், திருப்பி வேலைக்கு போயிட்டு அடுத்த சாட்டர்டே ஆரம்பித்து, இப்படி ஒரு 15 வீக்கெண்டில் ஷூட் பண்ணப்பட்ட படம் தான் இது. க்ரூ கேமராமேன் பேர் டியான் வில்டன், அவர் ஒரு ஆஸ்திரேலியன் கேமராமேன். மற்றபடி எல்லா தமிழ் தெலுங்கு மலையாளம் பல லாங்குவேஜ் பேசக்கூடிய இந்தியர்கள் இந்த காஸ்ட்லேயும் இருக்காங்க, க்ரூலேயும் இருக்காங்க. இந்த படம் நவம்பர் 18th ஆன்லைனில் ரிலீஸ் பண்ணுறோம்.